நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் யூடியூபில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பில்ஸ்ங்களையும் க்ளிக் பண்ணிக்கங்க யூடியூப் ப்ரௌசில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலோ பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சு சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதுரை பெருங்குடியை சேர்ந்தவர் முருகேசன் வயது நாற்பத்தைந்து தள்ளுவண்டியில் ஜூஸ் கடை நடத்தினார் மனைவியின் பெயர் செல்வி வயது இருபத்தொம்பது இவர்களுக்கு இரு மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர் ஜெயஹிந்துபுரம் சத்துணவு மையத்தில் செல்வி சமையல் உதவியாளராக உள்ளார் மூன்று மாதங்களுக்கு முன்பு அவனியாபுரம் அருகே கரிசல் குளத்தில் குடியிருந்தபோது செல்விக்கும் கொத்தனா சக்திவேல் வயது இருபது என்பவருக்கும் கள்ள தொடர்பு ஏற்பட்டது இது தெரிந்ததால் பெருங்குடியில் குடும்பத்துடன் முருகேசன் குடியேறினார் ஆனாலும் செல்வியின் கள்ளக்காதல் தொடர்ந்தது நேற்று முன்தினம் இரவு வேலைக்கு சென்றுவிட்டு முருகேசன் வீடு திரும்பினார் கதவை தட்டியபோது திறக்கப்படவில்லை சந்தேகப்பட்டு கதவின் மேல் இருந்த பெரிய துவாரம் வழியாக வீட்டிற்குள் குதித்தார் அங்கு செல்வியுடன் சக்திவேல் இருந்ததைக் கண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் வெளியில் தெரிந்தால் அவமானம் என கருதி அவரை கொலை செய்ய செல்வியும் சக்திவேலும் முடிவு செய்தனர் தான் கொண்டு வந்த பட்டாக்கத்தியை முருகேசனை பல இடங்களில் சக்திவேல் வெட்டினார் பின் கழுத்தையே மறுத்து கொன்றார் அதன் பிறகு உடலை ஜூஸ் கடை தள்ளுவண்டியில் வைத்து சுடுகாட்டிற்கு கடத்தினார் ஆள் நடமாட்டம் இருந்ததால் நடு ரோட்டிலேயே நிறுத்திவிட்டு இருவரும் தப்பினர் இது குறித்து முருகேசன் தந்தை காந்தி அவர்கள் அப்பகுதியின் மக்களும் தகவல் தெரிவித்தனர் கள்ளக்காதலுடன் சேர்ந்து செல்வி கொலை செய்திருக்கலாம் என்று அவர் போலீசாரிடம் புகார் தெரிவித்தார் பரம்புப்பட்டி ரோட்டில் பதுங்கியிருந்த அவர்களை திருப்பரங்குன்றம் போலீசார் கைது செய்தனர் வாக்குமூலத்தில் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்ததால் கணவனை கொலை செய்ததாக செல்வியும் சக்திவேலும் தெரிவித்துள்ளனர் மேலும் போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோட சேனலை வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வரும் இல்லைனா வராது ஸோ அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் சிம்லையும் சேர்த்து கிளிக் பண்ணிருங்க